வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. நாங்கள் என்னென்ன நினச்சோ அதெல்லாம் சந்தோஷமா பேசுவோம். என்ன சந்தோஷமா போகிறோம். கப்பு மிக்க மிகளே ஸ்டோரி அருமையா இருக்கு. 2026 நம்ம தளபதி சக்சஸ் மீட் இல்லை, இதான் ஆரம்ப மீட். என்ன பேசுனாரு? நிறைய பேசுனாரு. இல்லைன்னா சொல்றது 2026 கப்பு முக்கிய மிகில். தளபதி நல்லா பேசினாருங்க, ஃபேன்சியாக தான் பேசினாரு. குட்டி சாரி பயங்கரமா இருந்துச்சு, கேட்கலையா நீங்க? உள்ள குட்டி ஸ்டோரி என்ன சொன்னாரு? குட்டி ஸ்டோரி என்ன சொன்னாருனா, எல்லாம் ரெடியா இருங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க, அரசியலுக்கு வரன்ற மாதிரி அண்ணா பிஸ்ல சொல்லியிருக்காரு. 26ல களத்துல இறங்குறோம்ன்றாரா? கன்ஃபார்ம். 2026 கப்பு நம்மளுக்கு தான் சொல்லிட்டார்ல. 2026 2026 கப்பு முக்கியம், தேர்தல் தான் கப்புன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக களத்துல இறங்குறோம். ஆமா, களத்துல இறங்குறாரு, கப்பு நமக்கு தான். வேற லெவல். நான் வேற லெவல் என்ன சொல்றாரு? செதுக்கிட்டாரு. வரோம் பாருங்க எல்லாரும் டிவில. வேற லெவல். 26 தளபதி வேற மாதிரி. நான் வேற மாதிரி ஸ்பீச் தான். எல்லாத்தையுமே பேசினாரு. 2026 கப்பு முக்கியம் பிக்கலன்னு சொல்லியிருக்காரு தலைவர். பெரிய சம்பவம் தலைவர். தலைவர் வேற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. 2026 செத்தானுங்க. நீங்களே ரெடியா இருங்க. எல்லாம் நம்ம ஆல்ரெடி ரெடி தான். எப்போ வந்தாலும் தளபதிக்காக எப்பயுமே இருப்போம், கூடவே இருப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறப்பான சம்பவம் செய்கிறோம். காக்கா கழுகுல ஆப்போசிட். சூப்பராக பேசினாருண்ணா, கொஞ்சம் எமோஷனலாக பேசிட்டாரு. நடிகர் திலகம், நடிகர் திலகம் தான். புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் தான். சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் தான். தளபதி, தளபதி தான். மக்களுக்கு என்றைக்குமே நீங்கள் மன்னராக இருங்க, நான் உங்களுக்கு சேவை செய்கிற தளபதியாக இருக்கேன்னு சிம்பிளாக முடிச்சிட்டாரு. இல்லை வேர்ல்டு கப் வருதுன்னு சொல்லியிருக்காருண்ணா, ஃபுட்பால் வேர்ல்டு கப் வருதுன்னு சொல்லியிருக்காரு, கப்பு முக்கியம் பிகுன்னு சொல்லியிருக்காரு. இது ரெண்டு சொல்லியிருக்காரு. பார்த்தோம், ரொம்ப நல்லா பேசினாரு இளைய தளபதி விஜய். ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாரு. 2026 எல்லாரும் என்ன ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்களோ அதுக்கான பதில் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய எதிர்பார்ப்புகளோட போனோம். அவருடைய வார்த்தைகளும் கரெக்டாக ரொம்ப தெளிவாக பேசினார். நல்லது செஞ்சால் யாராக இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இளைஞர்களுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும். அவர் 2026 கப்பு நமக்கு தான் சொல்லியிருக்காரு. அப்போனா 2026 நம்ம வரோம் தளபதி. 26 கப்பு முக்கியம் சொல்லியிருக்காருண்ணே. ஆமாம், அதுக்காக வெயிட்டிங் எல்லாரும். நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். ஆமாம் ஆமாம், களத்தில் தான் இருக்கோம். 2026 கப்பு முக்கியம் வெயில். அரசியல் பற்றி பேசியிருக்காரு, நாளைக்கு பாருங்க தெரியும். சூப்பராக இருக்கு சார். கப்பு முக்கியம் வெயிலே. தளபதி, தளபதி வந்து சிஎம் அரசியல் வரதை பற்றி சொன்னார். அருமையாக பேசினார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, நிதானமாக சொன்னார், நான் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கெல்லாம் ஆசைப்பட கிடையாது, நான் தளபதி, தளபதி மட்டும் தான். நான் உங்களோட தொண்டை, உங்களோட வேலை செய்யறதுக்காக தான் நான் இருக்கேன். மற்றபடி வந்து நான் சூப்பர் ஸ்டார் பட்டமான ஒரே எம்ஜிஆர், ஒரே புரட்சி கலைஞர், ஒரே தலை, ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே தளபதி மட்டும்தான் சொன்னார். 2026 கன்ஃபார்மாக வரும், கண்டிப்பாக இறங்குவோம், அடிப்போம். கப்பு முக்கியம் பிகிலே, கப்பு முக்கியம் பிகிலே. 2026 கப்பு முக்கியம் பிகிலே. ஓகேவா? ரெடியாக இருக்குது, உண்மையிலே ரெடியாக இருக்குது. அவருக்கோசர உயிர் உடுக்க மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எல்லாமே இந்தியா நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்மளுக்கு மக்கள் வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நம்ம தளபதி வந்தாருன்னா அம்மா எப்படி இந்தியாவில் வந்து வெளியூர் அனுப்பிச்சு விட்டாலும், அதுமாரி தளபதி வந்தாருன்னா ஒரு ஸ்டெப் எடுப்பார், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நல்லது நடக்கும். புரிஞ்சுங்களா? அவர் எந்த ஷூட்டிங் எடுத்தாலும் வெளியூரில் எடுக்க மாட்டார், தமிழ்நாட்டில் தான் எடுப்பார். தமிழ்நாட்டில் தான் வாழ வைப்பார், தமிழில் தான் வாழ வைப்பார். தமிழ்னு பிறந்தவர் யாருன்னா, தமிழ்நாட்டில் பிறந்த ஒரே மனிதன் யாருன்னு அவர் ஒருத்தர் தான். வெளியூரில் இருந்தால் யாரும் சீனை போடலாங்கல்ல. தமிழ்நாட்டில் பிறந்து, தமிழ்னா பிறந்து மக்களுக்கோசரம், மக்கள் நேசிக்க ஒரே மக்கள் எங்கள் தளபதி. அவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னாருன்னா, ஒரு வார்த்தை அவர் சொன்னார், தளபதினா என்ன தெரியுமா? மன்னருக்கு வந்து வேலை செய்கிறதா தளபதி. நீங்கள் தான் மன்னர், நான் தளபதி. மக்கள் நீங்கள் என்ன சொல்லினா அதை நான் செய்கிறேன் சொன்னாவில் அது உண்மையில பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக ஒரு நாள் வரும், மக்கள் ஏக்கா ஒரு நாள் வெல்லும். தளபதி ஸ்பீச் செம்மையாக இருக்குது. தளபதி ஸ்பீச் செம்மையாக, எல்லாம் மக்களுக்காக தான் எல்லாமே சொல்லியிருக்காரு. தளபதி பேச தொண்டே அவ்வளோ கட்டி இருக்கு. தளபதி வந்து ஐயோ அப்படி போய் நீங்கள் பாருங்கள், அடுத்த வாரம் டெலிகாஸ்ட் வரும், அதில் பாருங்கள். நீங்கள் நிறைய சொல்லியிருக்காரு, காக்கா கழுக கதை வச்சுலாம் சொல்லியிருக்காரு தளபதி. 2026 குட்டி ஸ்டோரி. 2026 எங்கள் அண்ணன் வரணும்,
நாங்களும் ரெடி, எங்க அண்ணனும் ரெடி. 2026ல சந்திப்பீங்க. தளபதியா? தளபதி நீங்க மேட்ச் பாத்துக்கிங்களா? ஃபுட்பால் மேட்ச் 2026ல பாப்பீங்க? கண்டிப்பா பாப்பீங்க. கப்பு முக்கியம் ப்ரோ. தரமான 2026 கண்டிப்பா தரமான சம்பவம் இருக்கு. இந்த தளபதியை நாங்க இந்த மாதிரி ஒரு கோணத்துல பார்த்தே இல்ல, வேற லெவல் இருக்கு. லோகேஷ் இந்த படத்தை சூப்பரா பண்ணியிருந்தாப்ல, எல்லாத்தையும் வந்து விஷ் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. தளபதி பார்த்ததே பெரிய கிஃப்ட் எங்களுக்கு. அவர் குட்டி ஷோதே மிகப்பெரிய கிஃப்ட். தளபதி வேற ரகண்ணா. 2026 வாத்தலைவா, அவ்வளோதான். தளபதி வந்து ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொன்னாருங்க, வேற லெவலில் இருந்தது. அது வந்து நம்ம இப்போ சண்டே வந்து ஒரு இது பண்ணுவாங்க, அதை போடுவாங்கள்ல, அப்போ வந்து தமிழ்நாடு முறை ஒரு அதிருப்தி உண்டாகும். அது வந்து அது பார்க்கும் போது தெரியும். அது ஒரு 2026 ஒன்று சொல்லியிருக்காரு, அது நடக்கும் நடக்கும் நடக்கும். என்ன பேசினாரு? எதிர்பார்த்த மாதிரி என்ன சொல்றதுக்கு, எதுவுமே சொல்றதுக்கு அளவே இல்லை தலைவரே. அவ்வளோ இதுவாக எதிர்பார்த்து போனோம், அவ்வளோ இதுவாக எதிர்பார்த்து போனோம், அந்தளவுக்கு சொல்லிக்கிறாரு. யாருன்னா ஒரு மனுஷன் யாருனா சொல்லுவாங்களா? அது போல் ஒரு தலைவர் யாருன்னா சொல்லுவாங்களா? உன் தோலை என் செருப்பாக தைச்சு போட்டுக்கிறேன்னு சொல்கிறார். யார் சொல்லுவாங்க அந்த வார்த்தை? யார் சொல்லுவாங்க? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் அண்ணன் தம்பி சொல்லுவானா? உங்கள் அப்பா சொல்லுவாரா? ஆனால் எங்கள் அண்ணன் சொல்லிக்கிறாரு, என் தளபதி சொல்லிக்கிறாரு. அடுத்த 26ல கப்பு கப்பு தான். ஓகே தலைவரே, கண்டிப்பாக ஆட்சி பண்ணோம். தளபதி ஒரு சட்டக்கதை ஒன்று பேசியிருக்காரு, நாளைக்கு காலையில் அதோட பூகமம் வேறு லெவலில் வெடிக்கும், சூப்பராக இருக்கும் பாருங்கள். யார் மனசையும் புண்படுத்த வேணாம்னு சொல்லியிருக்காரு. கப்பு முக்கியம் மிகல் அப்படின்னாரு. 2026 நமக்கு தான். தளபதி நல்லா சொன்னார், மக்களுக்கு நல்லா சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கிறாரு. அது போகவும் பின்பற்றுவோம், நல்லா இருக்கும்.